வழக்கமாக செலிபிரிட்டிஸோட பர்த்டே அப்படின்னா அதை பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ரசிகர்கள் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இங்கே ஒரு பயங்கர ஃபேமஸான செலிப்ரிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்போதும் போல ஆஸ் யூஷுவல் தன்னோட ஒர்க்கை பார்த்துட்டு கமிட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. யாருப்பா அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கபாலி படத்தோட ஹீரோயின் ராதிகா ஆப்தே தான். இவங்க இங்கு மட்டும் இல்லை, பாலிவுட் ஹாலிவுட்னு நிறைய படங்களில் நடித்து சம பேர் வாங்கி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட நடிப்புக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, தன்னோட 31வது பிறந்தனால ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் அவங்களோட பாலிவுட்ல அப்கமிங் ஃபிலிமான பொம்பாரியா படத்துக்கு டப்பிங் பேசி ஒர்க்கில் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த படத்தோட சில ஒர்க்கான ரிஹர்சல் வேலையிலையும் இருந்திருக்காங்க. ஸோ கபாலி படம் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இவங்களுக்கு சம ஹிட் ஆகி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோபியா அப்படின்ற படத்துலையும் அவங்களோட ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டிங்கை வெளிப்படுத்திருந்தாங்க ராதிகா ஆப்தே. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்களா செப்டம்பர் 23rd பிராச்சர் அப்படின்ற மூவி ரிலீஸ் ஆகுது. அண்ட் தமிழில் உலா, இங்கிலீஷில் த ஃபீல்ட் அண்ட் பாலிவுட்ல பொம்பைரியான அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. ஹெலனா ஹெலனா அப்படின்னு எல்லாரும் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இருமுகன்ல இருக்க சாங் தான் இது. அண்ட் இந்த படத்தோட பாடல் மட்டும் இல்லை, ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பல மில்லியன் வியூஸை கடந்து பயங்கர சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து செப்டம்பர் 2nd ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது விநாயக சதுர்த்தி லீவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது.